இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதுக்கு மேல தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே போல ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதை போல இருந்தாதான் நமக்கு வந்து இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா ஏன் இடியாப்பத்துக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா? நான் வந்து 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே 3 பீஸ் தேங்காய் எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 பல்லுக்கு மேலே முந்திரி எடுத்திருக்கேன், அதே போல் கசகசா 1 டீஸ்பூன், ரெண்டும் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி கசகசாவும் முந்திரியும் ஊற வச்சுடுங்க. இதை போல் ஃபஸ்ட்டு கழுவிட்டு நல்ல தண்ணி வச்சு ஊற வச்சுடுங்க. அந்த தண்ணி நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து கசகசா தண்ணி அதில் சேர்த்துருக்கோம், இந்த அளவுக்கு சேர்த்து நல்லா மசியை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சிடலாமா? இந்த சால்னா செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் அதே போல் எண்ணெய் ரெண்டும் சேர்த்து தான் செய்ய போகிறோம். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் விருப்பப்படாதுங்க, நீங்கள் எந்த எண்ணெயில் சமைக்கிறீங்களோ நீங்கள் அந்த எண்ணெயில் சமைக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன், அதே 1.5 டேபிள் ஸ்பூன் நம்ம சமைக்கிற எண்ணெய். எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இது நல்லா செவந்து வரட்டும். நான் வந்து 4 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன். இப்போ அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு சால்னாவோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்துக்கிட்டு இருக்கும் போதே கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். 3 பெரிய தக்காளி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. தக்காளி வந்து நல்லா மசியாக வதக்கிடுங்க. பாருங்கம்மா, வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும், நல்லா வழவழன்னு இருக்குது பாருங்கள். இப்போ இது கூடவே நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன், நல்லா கழுவி மீடியமான பீஸாக வாங்கியிருக்கேன். இதை போல் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் ரொம்ப கம்மியாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம், அதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். மசாலாலாம் சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்கம்மா. சிக்கன்லேயே சேர்த்து சிக்கனோட நல்லா மசாலா நல்லா ஏறணும், அந்த அளவுக்கு நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ சிக்கனில் இருக்க தண்ணி வந்து நல்லா இறங்கிடணும், அதனால் வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம். பாருங்கம்மா, 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுருக்கோம். சிக்கனில் இருக்க தண்ணி வரும்போது நம்ம தண்ணி அளவு சேர்க்கும் போது கூடுதலாக ஆகிடும், அதனால தான் வந்து சிக்கனில் இருக்க தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வர வைக்கலாம். அதே போல் சிக்கனும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு வெங்காய பேஸ்ட்டு இதையும் சேர்த்துடலாம். கடைசியாக மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். இந்த பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கப்பால் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், 2 கப்பு தண்ணி. இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்கம்மா, ரொம்ப தண்ணியாகிடும். இல்லை உங்களுக்கு சால்னா வந்து இன்னும் தண்ணியாக வேணும்னா இன்னும் 1 கப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்குங்க. பொடியை நறுக்கின கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அப்படியே சேர்த்துருங்க. குக்கர் வச்சு மூடிட்டு 3 விசில் விட்டாலே போதும், சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். பாருங்கள், நான் வந்து 3 விசில் விட்டுருக்கேன். குக்கர் ஓப்பன் பண்ணதும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குது. அதே போல் சிக்கன் சால்னா நல்லா வழவழன்னு இருக்குது பாருங்கள். பொடியை நறுக்கின கொத்தமல்லி. இந்த சிக்கன் சால்னா இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.